Hi friends, welcome to Tamil Stock Analyzer, Stocks for Future. Friends, in this video, we will see the Nifty moment in the video. Skip the video. If you like this video, please like the like button and subscribe. Friends, in the channel description, there is a Telegram link. There is a regular market updates post. You can join the Telegram group. If you support our channel, press the join button and join the membership. Okay friends, now we மூமென்ட் பாக்கிறதுக்கு முன்னாடி நிஃப்டில இன்னைக்கு என்ன மூமென்ட் நடந்திருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்த்தறலாம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நேத்தோட க்ளோஸ் பாத்தீங்கன்னா 19436ல நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. இன்னைக்கு ஓபனிங்கே பாத்தீங்கன்னா 19521, ஹை பாத்தீங்கன்னா 19576, லோ பாத்தீங்கன்னா 19487, கடைசியா நிஃப்டி முடிஞ்சது பாத்தீங்கன்னா 19545ல நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. எவ்வளவு க்ளோஸ் ஆச்சு? 19545ல நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. அதாவது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 109 பாயிண்ட் வந்து பாசிட்டிவா நிஃப்டி வந்து ஒரு க்ளோசிங் கொடுத்து முடிஞ்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அது தவிர்த்து நான் போட்ட ஏடிஆர் வீடியோஸை பார்த்துட்டு பார்க்கும் பட்சத்தில் இந்த வீடியோ வந்து கிறிஸ்டல் கிளியராக புரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் நம்ம வீடியோவை புதுசாக பார்க்குறீங்கன்னா, நான் நேற்று நிஃப்டிக்கான ரெசிஸ்டன் என்ன கொடுத்துருந்தேன்னு தெரியாது. ஆக்சுவலாக நான் கொடுத்துருந்த ரெசிஸ்டன் பார்த்தீங்கன்னா, ரெசிஸ்டன் ஒன்று பார்த்தீங்கன்னா 19520 கொடுத்துருந்தேன். இதை பிரேக் பண்ணால் நிஃப்டி வந்து 19620 ப்ளஸ் வரைக்கும் போகும்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி என்னாச்சு, மார்க்கெட் வந்து ஒரு ஓப்பனிங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகி ஓப்பனிங்கே போயிட்டு ஹை பார்த்திங்கன்னா, அதாவது ஓப்பன் வந்து 19521 ஓப்பன் ஆகி லேசாக 19487 வரைக்கும் இறங்கிட்டு அங்கேருந்து எடுத்து தான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 19576 வரைக்கும் போச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து நிஃப்டி வந்து இன்றைக்கி ஒரு சைட்வே மூமெண்ட் தான். அதாவது இனிஷியலாக இந்த ஹை போனதோட சரி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு சைட்வே மூமெண்ட்லேயே தான் இருந்தது. இந்த ஹை போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக மார்க்கெட் வந்து ஒரு சைட்வே மூமெண்ட்லேயே தான் டோட்டலாக, அதாவது ஒரு 12 மணிக்கு மேலேருந்தே வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வே மூமெண்ட்லேயே போய் முடிஞ்சிச்சு. பட் நீங்கள் ஆக்சுவலாக நம்மளோட ரெசிஸ்டண்ட்டான 19520 பிரேக் ஆகும்போது நீங்கள் ஒரு பை எடுத்திருந்தீங்கன்னா அழகாக ஒரு 50 பாயிண்ட் மூமெண்ட்டை பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு மேலே மூமெண்ட்டே ஆகலை. ஏழியராக வந்த ஹை வந்து ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா 19520, அதுக்கப்புறம் லைட்டாக இறங்குச்சு, அதாவது 19487 வரைக்கும் இறங்கிட்டு திருப்பி ரிவர்ஸ் எடுத்து அந்த 520 பிரேக் ஆகும்போது எக்ஸாக்டாக நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா ஒரு 50 பாயிண்ட்ஸ் மூமெண்ட்டை தான் இன்றைக்கி பிடிச்சிருக்க முடியும். டோட்டலாகவே இன்றைக்கி மூமெண்ட்டே ரொம்ப கம்மி. நீங்கள் பார்த்தாலே தெரியும், லோ பார்த்தீங்கன்னா 19487, ஹை பார்த்தீங்கன்னா 19576, ஆல்மோஸ்ட் டோட்டல் மூமெண்ட்டே 90 பாயிண்ட்ஸ் தான். அதில் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெசிஸ்டண்ட்டை பிரேக் ஆகி எக்ஸாக்டாக மூமெண்ட் கொடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 55 பாயிண்ட் வந்து மூமெண்ட்டை கொடுத்துருந்து. ஸோ எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு 50 பாயிண்ட் மூமெண்ட் கிடைச்சிருக்கும். நீங்கள் அதில் எந்த ஒரு ஆப்ஷன் பண்ணியிருந்தாலும் ஒரு ஸ்மால் ப்ராஃபிட்டை வந்து நீங்கள் புக் பண்ணலாம். பட் அதை விட்டு இறங்கும் போது புட்டுக்கிட்டு எடுத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு லாஸ்ட்டில் தான் எக்ஸாக்டாக நீங்கள் இன்றைக்கி முடிஞ்சிருப்பீங்க. ஸோ நீங்கள் எடுக்க வேண்டியது எக்ஸாக்டாக இந்த லெவல் எடுத்துருக்கணும். இந்த இடம் 520 எக்ஸாக்டா அந்த கிரீன் கலர் கேண்டில் ஃபார்மேஷன் பாருங்க, 522 எக்ஸாக்டாக இந்த இடத்துல ஒரு பை எடுத்திங்கன்னா ஒரு 50, ரொம்ப பெருசாக மூமெண்ட்டே இல்லை, இருந்தாலும் அந்த 50 பாயிண்ட் மூமெண்ட்டில் மினிமம் ஆப்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 பாயிண்ட் வந்து ஒரு ப்ராஃபிட் எடுத்துருக்கலாம். நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கன்னா, நிஃப்டியை பை பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு 50 பாயிண்ட் மூமெண்ட்டை பார்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கான மூமெண்ட் வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடு. ஸோ இன்றைக்கி முடிஞ்சது நம்ம லெவலை பயன்படுத்தி ஏதாவது ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் பாஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முடிஞ்ச முடிஞ்சது நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா முடியும் போது பார்த்தீங்கன்னா டோட்டலாக சைட்வே மூமெண்ட்லேயே முடிஞ்சு எக்ஸாக்டாக 19545 முடிஞ்சிருக்கு. இப்போ அடுத்தது நிஃப்டிக்கான நாளைக்கான ரெசிஸ்டன்ட் என்னவாக இருக்கும். ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம எதுவும் மாற்ற வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 19620 இந்த லெவலே வந்து நாளைக்கும் ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். ஏன்னா நம்ம கொடுத்த அளவுலேருந்து அது மேலே போகவே இல்லை. இந்த இடத்துக்கு அப்புறம் அது ஜம்ப்பாகவே இல்லை. ஹையே பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா 19576 தான் போச்சு. ஸோ நம்ம வந்து இந்த 19620 வந்து நாளைக்கு வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம அதை செகண்ட் ரெசிஸ்டண்ட்டாக கொடுத்துருந்தோம். நாளைக்கு பார்த்திங்கன்னா அது வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இன்கேஸ் இது வந்து நாளைக்கு இந்த 19620 பிரேக் ஆகி சஸ்டெயின் ஆகும் பட்சத்தில் எவ்வளோ தூரம் போகும்னு பார்த்திங்கன்னா 19700, அதாவது 19710 லெவல் வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது இந்த இடம் இந்த கேண்டலோட அப்பர் எண்டு. ஓகேங்களா? 19710 வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நாளைக்கு டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 6/10/23 நாளைக்கான நிஃப்டிக்கான ரெசிஸ்டன்ட் 1 என்னென்னு பார்த்தீங்கன்னா
இந்த இடம் வந்து நம்மளுக்கு க்ரூஷியல் சப்போர்ட் ஆகிட்டோம். ஏழியராக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் ஒரு அப்சைட் மொமெண்டம் கிடைச்சிது. அதாவது இந்த 500 ரேஞ்சிலிருந்து தான் கிட்டத்தட்ட 19,700 வரைக்கும் ஒரு அப்சைட் மூமெண்ட் கிடைச்சிது. ஸோ நாளைய மார்க்கெட்டுக்கு பார்த்திங்கன்னா இந்த 19,500 வந்து ஒரு க்ரூஷியல் சப்போர்ட்டாக இருக்கும். இன்கேஸ் அதை பிரேக் ஆகும் பட்சத்தில் எவ்வளோ தூரம் கீழே இருக்குன்னு பார்க்கலாம். எவ்வளோ தூரம் இருக்குன்னா ரொம்பலாம் இறங்காது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த இடம் வரைக்கும் இருக்கும். அதாவது 19,420 லெவல் வரைக்கும் இறங்கும். இந்த இடம் வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது 19,420 லெவல் வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நாளைய மார்க்கெட்டுக்கு பார்த்திங்கன்னா சப்போர்ட்டுன்னு நம்ம பார்க்கும்போது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் ஒன்று பார்த்திங்கன்னா 19,500 ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இந்த சப்போர்ட்டை பிரேக் ஆகும் பட்சத்தில் நிஃப்டி பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரம் கீழே பார்த்திங்கன்னா 19,420 வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் நாளைக்கு நிஃப்டியில் ட்ரேட் பண்ணும்போது பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட், அதாவது அப்பர் சைடு ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா 19,620 வந்து க்ரூஷியலாக இருக்கும். அதே நேரத்தில் சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா 19,500 வந்து ஒரு க்ரூஷியல் சப்போர்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் நாளைக்கு வந்து ஒரு கேப்பு ஓப்பன் ஆனாலும் இந்த 620 க்ரூஷியலாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி முடிஞ்சிருக்கிறது 19,545 க்ளோஸ் ஆகிருக்கு மார்க்கெட். இன்கேஸ் கேப் ஓப்பன் ஆச்சுன்னா 620 பிரேக் ஆகி சஸ்டெயின் ஆச்சு, அதாவது ஆல்மோஸ்ட் 15 to 20 minutes வெயிட் பண்ணுங்கள், அங்கேருந்து ஒரு கேண்டில் ஃபார்மேஷன் வரும் பட்சத்தில் நம்மளுக்கு அங்கேருந்து ஆல்மோஸ்ட் 90 to 100 பாயிண்ட்ஸ் வந்து அப்சைட் போவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதாவது 19,710 நம்ம கொடுத்துருக்கோம், ஆல்மோஸ்ட் 710 to 720 வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி நடக்கலை, இன்கேஸ் ஆப்போசிட்டாக கேப் டவுன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், கேப் டவுன் ஆகும்போது 500, ஏன்னா இன்றைக்கி லோ 485 அதுலேருந்து ரிவர்சல் எடுத்தது. ஸோ அப்படி ரிவர்சல் எடுக்கும்போது இந்த 500 வந்து நம்மளுக்கு வந்து ஒரு க்ரூஷியல் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இன்கேஸ் கேப் டவுன் ஆனாலும் இந்த 500 வந்து ஒரு க்ரூஷியல் சப்போர்ட், அங்கேருந்து வந்து நம்மளுக்கு வந்து ரிவர்சல் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அங்கேருந்து ரிவர்சல் எடுத்ததுன்னா நம்ம எக்ஸாக்டாக அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 பாயிண்ட், அதாவது 500 பார்த்திங்கன்னா சாரி 200 அங்கேருந்து ரெசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா 120 பாயிண்ட் இருக்குது. ஸோ அங்கேருந்து ஒரு 120 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு அப்சைட் மொமெண்டம் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கொடுத்துருந்த ரெசிஸ்டன்ட் அந்த சப்போர்ட் அந்த லெவலை பயன்படுத்தி பையோ புட்டோ எடுத்திங்கன்னா கண்டிப்பாக நாளைக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் வந்து பேங்க் நிஃப்டி ப்ரிடிக்ஷனும் போட்டுறேன், அதையும் பாருங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் போடுங்கள். அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.